எயிட்டுங்கிற நம்பருக்கு உங்களுக்கு இப்போ எதுக்காக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ கால் பண்ணால் எதுக்காக காட்டினீங்க? உங்களை முன்னாடி நான் பார்த்த கிடையாது. இல்லை இல்லை, அதெல்லாம் வாசர் வேற நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் எதுக்காகங்க அந்த வேலை பண்ணீங்க? அது நீங்க இருக்கலாங்க, நம்ம எங்க குடும்பம்லாம் அப்படி கிடையாது. இளம் பெண்ணுக்கு வீடியோ கால் செய்து மர்ம உறுப்பை காட்டிய கோயில் குருக்கள் ஒருவரை அந்த பெண்ணின் கணவர் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி விறுவிறுப்பாக பகிரப்பட்டு வருகிறது. நம்பருக்கு உங்களுக்கு எதுக்காக நீங்க வந்து போட்டோ எடுத்து அமைச்சீங்க, வீடியோ கால் பண்ணா எதுக்காக காட்டுனீங்க? தற்போது வைரலாகி வரும் வீடியோ ஒன்றில் தனது லீலைகளால் வசமாக சிக்கிய கோயில் குருக்களின் குமுறல் சத்தம் கேட்கிறது. இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று இவராய் இப்படி செய்திருப்பார் எனும் சந்தேகம் எழும் அளவுக்கு அப்பாவியாக நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார் அந்த அர்ச்சகர். அவர் செய்த தவறை அவர் வாயாலேயே சொல்ல வைக்கிறார் அந்த இளைஞர். குருக்களோ மென்று முழுங்கி மெதுவாக ஒவ்வொன்றாக சொல்ல தொடங்குகிறார். இந்த கோயில் குருக்கள் முகம் தெரியாத இளம் பெண்ணுக்கு தவறான நோக்கத்துடன் வீடியோ கால் செய்துள்ளார். அப்போது தனக்கு வீடியோ கால் செய்வது தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களாக கூட இருக்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்த இளம்பெண் அந்த குருக்களின் அழைப்பை அட்டன் செய்துள்ளார். அந்த சமயம் திடீரென தனது உடையை அவிழ்த்த அந்த கோயில் குருக்கள் இளம் பெண்ணிடம் தன்னுடைய மர்ம உறுப்பை காட்டி ஆபாசமாக பேச முயற்சித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் வீடியோ காலை கட் செய்துவிட்டு சிறிது நேரம் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போயுள்ளார். அப்போது அந்த பெண்ணை மேலும் அச்சப்படுத்தும் விதமாக தன்னுடைய நிர்வாண படத்தை அந்த பெண்ணின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பியுள்ளார். ஒரு கட்டத்தில் தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட அந்த பெண் இந்த சம்பவம் குறித்து தன்னுடைய கணவரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்த பெண்ணின் கணவர் தன் நண்பர்களை சேர்த்துக் கொண்டு அந்த கோயில் குருக்களின் போட்டோவை வைத்து அவர் எங்கே இருக்கிறார், எந்த ஊரில் இருக்கிறார் என்பதை தேடி கண்டுபிடித்துள்ளார். அதன் பிறகு அந்த கோயில் குருக்களை ராஜ மரியாதையுடன் சேரில் உட்கார வைத்து அவர் செய்த தவறு அவர் வாயாலேயே வரவழைத்துள்ளார். அப்போது அந்த குருக்கள் மன்னிச்சிடுங்க அண்ணா, நான் தெரியாம அனுப்பிட்டேன் என ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறார். தற்போது இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் தீயாய் பரவி வருகிறது. நம்பருக்கு உங்களுக்கு எதுக்காக நீங்க வந்து போட்டோ எடுத்து அமைச்சீங்க, வீடியோ கால் பண்ணா எதுக்காக காட்டுனீங்க? சாரி, வேற நம்பர் இருக்கு. நீங்க எதுக்காக அந்த இது திருப்பி திருப்பி வீடியோ கால் ஒரு டைம் வச்சிருக்கலாம் சார், ராங்கா வந்துருச்சுங்களா? போட்டோ எதுக்காக அந்த நீங்க போட்டோ எதுக்காக சார் அனுப்புனீங்க? அவர் தான் பக்கத்துல இருப்பாரு வச்சுட்டேன். சரிங்க சார், சரிங்க சார், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க சார், இப்ப என்ன சார் பண்ணலாம் அதுக்காக நீங்க சொல்லுங்க. இல்ல, இப்ப உங்க வீட்டுல வந்து ஒரு போன் எடுத்து பாத்துட்டாங்கன்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? எங்க போய் முறையிடுவீங்க? மன்னிப்பு எப்படி சார் இது? எங்க வீட்டுல லேடிஸ் பாத்துட்டாங்க சார், நீங்க அவரு காரணம் சொல்லுவானா சார்? அப்புறம் எப்படி சார் என் நம்பருக்கு நீங்க அமிச்சீங்க? இப்ப அந்த நம்பர் வந்து உங்க போன் வந்து இப்ப அந்த நம்பர் வந்துச்சுங்களா? இப்ப நீங்க வந்து இந்த நார்மல் போன் வச்சிருக்கீங்க சார், இந்த நார்மல் போன் தான் வச்சிருக்கீங்க, இந்தாங்க பிடிங்க கையில. அப்ப நீங்க அமிச்சது போனு அது கேட்டா இல்லன்றீங்க, அது போனை காட்டுங்க சார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.